வணக்கம் நாரதரே. வணக்கங்கள் பல பல. எங்கே இப்படியே? ஒன்றுமில்லை, நான் அரியை பற்றி பாடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் சிவரை பற்றி பாடியது என் காதில் விழுந்தது, உடனே இங்கு ஓடி வந்து விட்டேன். நாரதரே, அரியும் சிவனும் ஒன்று என்பதை நாம் இருவரும் நன்றாக உணர்ந்தவர்கள் தானே? இருந்தாலும் சிவனை பற்றி தாங்கள் நினைக்கிறீர்களோ என்னவோ, என்னை பொறுத்தவரையில் சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணா என்று சொல்ல நினைக்க நான் தவறுவதே இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். நம்மை விட தெய்வங்களை சதா நினைப்பவர்கள், பூஜிப்பவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இருப்பார்கள். உங்களை விட இருக்கலாம், ஆனால் என்னை விட நாராயணனை நினைப்பவர்கள் இந்த உலகில் வேறு யாரும் இருக்கவே முடியாது. எதற்கும் ஒரு முறை எங்காவது ஒரு ஊருக்குள் சென்று உங்களை விட அரியை நினைப்பவர்கள் வேறு யாராவது உண்டா என்று பார்த்து விட்டு வாருங்களேன். சரி, உமக்காக போகிறேன். நாராயண ஹரிஹரி. நாராயணா ஆதிமூலா அநாதரட்சகா. அடேடே, என்னை போல் யாரோ ஒருவன் ஹரியின் நாமத்தை சொல்லுகிறானே. சரி, இன்று முழுவதும் ஹரியை இவன் எத்தனை முறை நினைக்கிறான் என்று இவனையே தொடர்ந்து கவனிப்போம். கோவிந்தா கோபாலா, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஏழை விவசாய காப்பாத்தப்பா. எனக்கு அளவுக்கு மீறின சொத்து சுகம் வேண்டாம். ஏன்னா பத்து காசு சேரணும்னு தான் உன் கோயில சுத்துறாங்க. அப்படி பணம் சேர்ந்துட்டா பத்து பேர் அவனை சுத்துறாங்க. அந்த சந்தோஷத்துல அவன் கண்டபடி சுத்தோ சுத்துன்னு சுத்தி ஒரு நாளைக்கு சொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆளாக்கிடாதப்பா. என் மனசை சுத்தப்படுத்து, நிம்மதியை கொடு, அது போதும். இந்த வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு கூட ஓய்வு கிடைக்கும், எனக்கு ஓய்வே கிடைக்காதே. ஏண்டி என்ன ஏண்டி கரண்டி முகையில குத்து. உங்க தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சீங்க, அந்த மனுஷன் தம் பொண்டாட்டிய தரையில நடக்க வர மாட்டேங்கிறாரு. என்ன பொண்டாட்டி? ஊர்ல இல்லாத பொண்டாட்டி. என்கிட்ட ஏண்டி கேக்குற? அவங்கிட்ட கேக்கணும். சரி, உங்க தம்பி தான் அப்படி. உங்களை பெத்த அம்மா இருக்காங்களே. யாரு? எங்க மாமி. யாரு? அந்த அம்மா என்னடான்னா நல்லா திங்க தெரியாம தின்னு சரீரத்தை வளர்த்துக்கிட்டு எந்திரிச்சா உட்கார்றதுக்கு ஏழு நாடி ஆகுது. எங்க மாமனார் அவரை பத்தி ஒண்ணு சொல்லவே வேண்டியதில்லை. உங்க சின்ன தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களே, அதுங்களுக்கு வாய் காது வரைக்கும் நீளும். இத்தனை பேருக்கிட்டையும் நான் ஒருத்தி சிக்கிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கேன். போதும்ப்பா போதும். என்னடி அப்பாங்கிற? அப்பா அப்பா. என்ன ரெண்டப்பாவா? இந்த குடும்பத்தை கட்டிக்காக்க நம்மால முடியாதுடா சாமி. என்னடி அடாங்கிற? அட மறுபடியுமா? சும்மா இருங்க. இது பரவாயில்ல, வேலை செய்யற எனக்குல தெரியும் வேதனை. ஏண்டி அறிவுல கவலை? அனங்க தீவட்டி சுள்ளாடி முத்து முகரையில குத்து. இந்தாங்க வாய கூப்பிடிச்சிட்டு பேசுங்க. ஏண்டி காலங்காத்தால ஹரிஹரின்னு ஆண்டவனை கூப்பிட்ட வாயால என்னென்னமோ பேசுறீங்களே, ஒரு மடக்கு தண்ணிய குடிச்சு கொப்பிடிச்சிட்டு நல்ல வார்த்தைகளா பேசுங்க. ஏண்டி மூலகட்ட வயலுக்கு பிறந்த முட்டா பையமகளே, இந்த வீட்டுல நீ மட்டும்தான் உழைக்கிறிய. நான் ஊரை சுத்திட்டா வரேன். விவரம் கட்ட எருமை எருமை முகரையில குத்து. நாராயணா நாராயணா, ஹரிஹரி என்று சொன்ன இவன் வாயால் அபத்தமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறானே. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். செல்லி சும்மா சலிச்சுக்காத, போய் வேலையை பாரு, நான் போய் வயல பாத்துட்டு வரேன். எப்ப மாடப்பேன்னு பேர் வச்சீங்களோ அன்னையில இருந்து மாட்டுக்கு அப்பனா தான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன வேணும்? எனக்கு வெத்தனை பத்தனை. இன்னைக்கு வரும்போது ஒரு கத்த வாங்கிட்டு வந்து கொடுக்கண்ணு. ஆமா, நல்ல ஆடு மாடு தலைவிங்கிற மாதிரி நின்னு துப்புன வெத்தலை எங்க இருந்து பத்தும்? என்ன 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 ஒரு தோட்டத்து வெத்தலையானாலும் நான் மெல்லுவேன் துப்புவேன். நீ ஆடி கேட்கறதுக்கு நான் வெத்த மக வாங்கி கொடுப்பாண்டி. அதிசயமா இந்த மகனை பெத்துட்டீங்கள. அதிசயமா தான் பெத்தா மருமவள. இவ மத்தவங்களை போல பத்து மாசம் சுமந்து பெக்கல. என் பொண்டாட்டி இவனை எட்டே மாசம் சுமந்து பத்துன்னு பெத்துட்டான். ஆமாப்பா, அப்படி அறவுறையா பிறந்ததுனாலதான் எல்லார்கிட்டையும் சிக்கிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறேன். ஐயோ ஐயோ, அப்பா அம்மா, யாராவது ஆம்பளைங்க இருந்தா இங்க வந்து என்ன காப்பாத்துங்களே.
இருக்கு. என்னையும் உங்க அங்கனையும் பார்த்து ஆம்பளையா தெரியுதோ? நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி தட்டி உடைக்கிறவளை என் கழுத்துல கட்டி வச்சிருப்பீங்களா? அப்பா அந்த மட்டுக்கும் சட்டிய உடைச்சனேன்னு சந்தோஷப்படு. உன்னை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வேளா வேளைக்கு வெந்த வெறுஞ்சோத்தை திங்கறத தவிர வேற என்னத்த கண்டேன்? தாய், வெந்த சோத்தை திங்கேன்னு சலிச்சுக்கிறியே, நீ வரும்போது உன் வீட்டுல இருந்து என்னத்த கொண்டு வந்த? வெந்தது சட்டி அல்ல சோற, நான் வந்து நான் தப்பா ஒண்ணு சொல்லம்மா. இந்தையா, எங்க வீட்டுல இருந்து கொண்டாந்தாலும் உங்க கூரை வீட்டுல கொட்டுறதுக்கு இடம் ஏதியா? எடியா கைய நடக்க போகுது. இந்தாமா, உன் சட்டத்தை எல்லாம் உங்க ஆளுகிட்ட வச்சுக்க. என்கிட்ட ஏதாவது பேசுன நாக்க வெட்டி புடிய வெட்டி. ஐயோ வேண்டாம் தாயி, சட்டிய உடைச்சதோட நிறுத்திக்கோ, வெட்ட வேலை எல்லாம் வச்சுக்காதே. இந்தாயா, இந்த தகராறுல நீ குறுக்க வராத. உட்காரியா? அட உட்காரியா, முடிய வாயா, அட ஓவாயா, முடியா சத்தம் மூச்சு. வேண்டா எம்மா வராடா நீ. அவ வாய மூடுன்னு சொல்லி அவ வாய மூடுறதுக்குள்ள உன் வாய மூடிட்ட. என்னப்பா செய்யறது? என்னைக்கு இந்த புள்ள கழுத்துல இவன் தாலிய கட்டுனானோ அன்னைக்கே இந்த புள்ள அவன் வாய கட்டி விட்டாளே. இன்னைக்கு இந்த புள்ளைய நான் கட்டி போட்டு உலக்கையால இவன் மண்டைய நான் பிறக்கல. என் பேர் செல்லு இல்ல. நீ உலக்க எடுக்கிறதுக்கு முந்தி உன் கைய நான் ஒடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேர் குள்ளி இல்ல. ஏண்டே மாமியார் ஒருத்தி நான் இங்க மலை மாதிரி நிக்கிறனே, கொஞ்சமாவது மரியாதை குடுக்கறீங்களாடி? கட்ன புருஷன்களை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு காக்கா மாதிரி கரு கரு கத்துறீங்க? அடியே, புருஷனுக்கு பெஞ்சாதி மரியாதை குடுக்கற காலம் நம்ம காலம். இப்ப இதுங்க கிட்ட எக்கச்சக்கமா வார்த்தையை குடுத்து வாங்கி கட்டிக்காதே. ஆனா நீ சும்மா இருப்பா. சரிப்பா, ரொம்ப மரியாதை தெரிஞ்சாள் நீ. இந்த காலத்து மரியாதை எவ்வளவோ தேவையில்ல போல் இருக்கு. தாடி செல்லி, நீ போய் வேலையை பாரு. முடியாதியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து எடுத்தா மறுகாரியம். என்னடி சொன்ன நீ? என்னடி சொன்ன பேசுறீங்க? என்னடி போச்சு. இனிமே ஊரை சுத்துறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில நம்ம களத்து மேட்டு பக்கத்துல மோகினி பிசாசு என்ன துரத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் பயந்து போய் பதவி போய் மூணு தடவை துப்பிட்டு அங்க கொடுத்த சத்தத்தை இங்க வந்துதான் நிறுத்தினேன். என்னடா உங்க அம்மாலும் துப்புனா நீயும் துப்புற? என்ன சுத்தி கிடக்குறதப்பா, இதுதான்டா வேதனை சிரிப்பு. இளைய தம்பி, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கல்யாணம் வேணாண்டா. அடே கடைமைந்தா. என்னப்பா பெஞ்சாதி பெருவிலங்கு பிள்ளைகளோ சுள்ளானின்னு என்ன போல எவனோ ஒருத்த ரொம்ப அனுபவிச்சு எழுதி வச்சுட்டு குறுக்காண்டா. உனக்கு கல்யாணம் வேணாண்டா, நீ யாவது நிம்மதியாடுறாப்பா. என்னங்க குழந்தைய காத்தும் கருப்பு சுத்துது, கல்யாணம் வேண்டாண்டீங்களே? அம்மா சின்ன காத்து சுத்தல கருப்பு சுத்தல, நான் தான் இப்படி பயமுறுத்தினேன். ஏமா தங்கச்சி, இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பயமுறுத்துறது பார்த்தாதா, நீ வேற பயமுறுத்தணுமா? அண்ணே, நம்ம சின்ன அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துல இருட்டு நேரம் பார்த்து வெள்ளரிக்காய் திருட போச்சு. அதை தடுக்கிறதுக்காக நான் தான் அப்படி பிசாசு மாதிரி நடிச்சேன். முகையில குத்து. ஏண்டா
உழைச்சு திங்கறதே உடம்புல ஒட்டல. இதுல திருடி வேற திங்கணுமா? இல்லங்க, என் குழந்தனாருக்கு திருட்டு புத்தி இருக்கிறதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. அத எப்படி நீ கண்டுபிடிச்ச? பாருங்களேன், ராஜ களை திருட்டு மூஞ்சி இருக்கும். இத நானும் ஒத்துக்கிறேன். எப்படின்னா, நேத்துக்கு பிள்ளையார் கோயில் பக்கம் வந்துகிட்டு இருந்தேன். இந்த பய ஓடி அந்த என் கால விழுந்தான். சரிதான், பயலுக்கு புத்தி வந்துருச்சு போல் இருக்கு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ண கைய தூக்குனேன். அண்ணே அண்ணே, கைய தூக்காத, கால தூக்குன்னா. ஏண்டான்னு பிள்ளையாரு குடைச்ச செதர் தேங்காய் உன் காலு கடியில கிடக்குது, அதை எடுக்கணும்னா. சரிதான், இன்னும் பய கீழதான் கிடக்குறான், மேலுக்கு வரல நினைச்சு துண்டா உதறி தோல்ல போட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல சிரிக்கிறது கூட சண்டை போடுற மாதிரியே இருக்கு. என்னங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாரும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. சரி சரி, இதே சந்தோஷத்துல அவங்க உங்க வேலைகளை போய் பாருங்க. பழையபடி சண்டையா மாறிட போகுது. எவ்வளவு செல்லு, நான் வரேன்.